முக்கியமான டீம் பிளேயர்ஸ் இல்லாம இருக்கிறது பெரிய மைனஸ் பார்க்கலாம். எஸ்எக்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க, அதை பத்தி பேசுவோம். July 8-6:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்சை பொறுத்தவரை, இந்த மேட்ச்ல கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 53 மேட்ச் டொமஸ்டிக் மேட்சஸ் நடத்தியிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு. 30-20 அந்த ரேஞ்சில் தான் பேட் ஃபர்ஸ்ட்டு செகண்டு வின்னிங் இருந்திருக்கு. இது நாக் அவுட் ஸ்டேஜ் மேட்ச்சு, கண்டிப்பாக பேட் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணதுக்கான வாய்ப்பு அதிகம். சில நேரத்தில் சேஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆவரேஜ் ஸ்கோர் 164 வந்திருக்கு. லாங்கஸ்டர் ஹையஸ்ட் ஸ்கோரான 231 பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 16 முறை 150க்கு பிலோவாக இருந்திருக்கு, 17 முறை 150லேருந்து 169 இருந்திருக்கு. ஓரளவுக்கு சன்னி வெதராக இருக்கிறதுனால 150லேருந்து 169 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் எதிர்பார்க்குறோம். 11 அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எக்ஸ் 14 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாங்கஸ்டர் 13 மெம்பர் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான பிளேயர்னு பார்க்கும்போது கிறிஸ்லி வந்து ஆட் ஆயிருக்காரு எஸ்எக்ஸ் டீமில். பாசிபிளாக ராபின் தாஸை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்றது. ராபின் தாஸ் டீசெண்டாக போன மேட்ச் ஓப்பன் பண்ணி நல்லா விளையாண்டாரு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெப்பரை ஓப்பன் பண்ண வச்சுட்டு ஸோ ராபின் தாஸ் வெளியில் வரலாம். இல்லை கிறிஸ்லி கூட சம்டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், பட் மிடில் ஆர்டர் பிளேயராக விளையாடுவார் அப்படின்றது எதிர்பார்ப்பு. பெப்பர் ரோசிங்டன் ஓப்பன் பண்ணுவாங்க. ரோசிங்டன் ஆரம்பத்தில் ரொம்ப சுமாராக இருந்தாலும் லாஸ்ட் சில மேட்சஸில் கம்பேக் கொடுத்துருக்காரு. பெப்பர் டீசெண்டாக விளையாடுவார். லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் சரியாக இல்லை, இனிஷியல் மேட்சஸ்லலாம் இல்லாமல் இருந்தார், லேட்டாக வந்தார் டீமில் ஆட் ஆனார், ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மாட்ரிக் கிறிஸ்லியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்து கலக்கலான பர்ஃபார்மன்ஸ், சின்னதாக ஒரு கேப்பு, திருப்பி வந்திருக்காரு. போல் வால்டர் டீசெண்டாக விளையாடுறாரு. சில ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு, முன்னாடி நிறைய ஓவர்ஸ் போட்டுட்டு இருந்தார், இப்போ அதிகமான ஓவர்ஸ் போடலை. அந்த டீமில் நிறைய போலர்ஸ் அந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால இவருக்கான போலிங் வாய்ப்பே அந்த அளவுக்கு கிடைக்கும்னு யோசிக்க வைக்குது. பட் டீசன்ட் ஆல்ரவுண்டர், நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுத்துட்ருக்கார். வெஸ்ட்லி டீசெண்டான பேட்டிங். டேனியல் சாம்ஸு ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பலாக இருந்தார், இந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்தார், அதுக்கப்புறம் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹார்னர் இந்த டீமை லீட் பண்ணுவார் கேப்டன். ஸோ ஆப்ரேக் போலிங் இருக்குது, நல்லா போல் பண்ணிட்டுருக்கார். ஆரன் பியர்டு செம்மையான போலிங். இப்போ 2 வருஷம் கான்ட்ராக்டும் எஸ்எக்ஸில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஷயம் இன்னும் கான்ஃபிடண்டாக இருக்க வைக்கும். ஆரோன் நிஜார் லெஃப்டாக மாத்துறாச்சு. சாமுவேல் குக்கு இந்த டீமில் டெத் ஓவர் பவுலர் வித் சாம்ஸோட போடுவாங்க. ஸோ இனிஷியல் ஓவர் பியர்டு வித் குக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். சம்டைம் பியர்டு வித் நிஜார் மாதிரி லெஃப்டாக மாத்துறாக்சை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நிஜார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஆனால் டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறதுனால சில நேரத்தில் பாசிபிளாக ஹார்னர் கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ரெண்டு பேஸருங்கிற முதலில் பியர்டு அண்டு குக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மிடில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சாம்ஸ் வைப்பாங்க. டெத்தில் சாம்ஸ் அண்டு குக்கு வீசுவாங்க. ஸோ லாங்கஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது லியூக் வெல்ஸ் ஓப்பன் பண்ணுவார் வித் ஜென்னிக்ஸ் அப்படின்றது எதிர்பார்ப்பு. லியூக் வெல்ஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர்லேயே நல்லா விளாண்டுருக்கார், எந்த இடத்துல சான்ஸ் கொடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸு பயங்கரமாக இந்த சீசனில் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை புகனானை ஓப்பன் பண்ண வச்சுட்டு லியூக் வெல்ஸை மிடில் ஆர்டரில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ராப் ஜோன்ஸு வெளியில் இருப்பார். பாசிபிளாக லியூக் வெல்ஸ் ஓப்பன் பண்ணி வித் ஜென்னிக்ஸ் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸ்டீவன் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஆல்ரவுண்டர், பட் ரீசன்ட் டேஸில் நிறைய போலிங் பார்க்க முடியல, பேட்டிங்கில் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்ருக்காரு. டேன் வில்லாஸு கேப்டன் இந்த டீமை லீட் பண்ணுவார். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். சில நேரத்தில் போல் பண்ணுறாரு, இங்கே நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. மிடில் போல் வால்டர் மட்டும் ஸ்டெடி பண்ணார்னா அந்த இடத்துல டிம் டேவிட்டோட போலிங் ஆப்ரேட்டிங் அப்படிங்கிற முறையில் பார்க்கலாம். ராப் ஜோன்ஸு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாண்டுருக்காரு. டேனி லேம்பு லியூக்குட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஹார்ட்லி லெஃப்டாக மாத்ராக்ஸ் நிறைய ரைட் ஹேண்டர் இருக்கும்போது இவரோட போலிங் இம்பார்ட்டனாக இருக்கும், நல்லாவும் போல் பண்ணிட்டுருக்கார். லியாம் ஹார்ட்டு டாம் வேலி சப்போர்ட்டிங் ரோலில் இருப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போலிங் நிறைய இருக்குது. ஸோ டிம் டேவிட் ஒரு ஆப்ஷனாக இருப்பார், ஸ்டீவன் கிராஃப்ட் கூட ஒரு டீசன்ட்னு பார்க்கலாம். லியூக் வெல்ஸ் செம்மையாக போல் பண்ணிட்டுருக்காரு இந்த சீசனில், வந்ததுலேருந்து போலிங் அதிகமாக கொடுக்குறாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை அவுட்புட்டாக கொடுக்கவும் முடியுது. ஸோ அதனால் இங்கே லியாம் ஹார்ட் அண்டு டாம் பெய்லியோட ஓவர்ஸ் நிறைய ஷேர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஹர்ட்லி நல்லா வீசிட்டு இருக்காதனால அவரோட ஓவர்ஸ் நிறைய வீசுறதுக்கான வாய்ப்பு, லியூக்குட்டு டெத்தில் வீசுறதுக்கான வாய்ப்பு வித் டேனி லேம் அப்படின்றது எதிர்பார்ப்பு.
சில நேரத்தில் லியாம் ஹார்ட் டெத்தில் நல்லா வீசி பார்த்துருக்கோம், லியூக்குட்டோட லியாம் ஹார்ட் ஜாயின் ஆகும் வாய்ப்பு இருக்குது. டாம் பெய்லி ஒரு காலத்தில் செம்ம போலிங் அப்படின்றது அந்த நியூ பாலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங், நிறைய நேரங்களில் உள்ளே வர முடியாத அளவுக்கு இந்த டீமில் நல்ல போலர்ஸ் இருந்திருக்காங்க. க்ளீசன் செம்மையான பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டாக கொடுத்துட்டு இருந்ததுனால அவர் உள்ளே இருந்துட்டு இருந்ததுனால நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்தது. அவர் இப்போ இல்லை, நேஷனல் டியூட்டிக்கு போனதெல்லாம் டாம் பெய்லிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இங்கே டேனியல் லாரன்ஸு, கிறிச்லி, ஆரன் பியர்டு, டேன் விலாஸ் இவங்கெல்லாம் ஜிஎல் பிக்காக யோசிக்கலாம். டேன் லாரன்ஸு செமையான பர்ஃபார்மரு, பட் லேட்டாக வந்ததுனால அவரோட பாயிண்ட்ஸு ஷோவில் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. பட் செம்ம பிளேயர் அப்படின்றதுல டவுட்டே இல்லை. ஸோ மாத்தி கிறிச்லி மறுபடியும் வந்திருக்காரு. இவரை கொஞ்சம் ஆன் டைமில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இப்போயே டீம் இல்லை, முன்னாடியே டீமை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இவரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபார்மர் அப்படின்னே சொல்லலாம். சில நேரத்தில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் யோசித்து பார்த்தா இங்கே டேன் லாரன்ஸ்லேருந்து ஆரம்பித்தா எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ், எல்லாருக்குமே பவுலிங் போடக்கூடிய குவாலிட்டி இருக்குது. நிறைய டொமஸ்டிக் மேட்சஸில் செகண்ட் லெவனில் இதிலெல்லாம் பவுல் பண்ணியிருக்க பிளேயர்ஸாக இருக்காங்க. பட் பவுலிங் அப்படின்ற முறையில் சாம்சன் நம்மளாம் முழுமையான ஓவர் போடுவார்னு கேப்டன் சாம் ஹார்மர் சைமன் ஹார்மரை யோசிக்கலாம். ஸோ அதே நேரத்தில் ஸ்பின்னரை மிடில் ஹேண்டில் பண்ணுற டிம் டேவிட் மாதிரி ஆட்கள்கிட்ட மாட்டிங்கிச்சுன்னா ஸோ சைமன் ஹார்மர் கூட கொஞ்சம் குறைவான ஓவர்ஸ் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாமுவேல் குப்து இனிஷியல் ஓவர்ஸ் அண்டு டெத்தில் வீசுவார். அதனால் இவங்க ரெண்டு பேர் கன்ஃபார்மாக 4-4 ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கிறிஸ்லி, லாரன்ஸு இவங்கெல்லாமே சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுங்க. லாரன்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாப்பாடல் இறங்குறாரு, முக்கியமான மேட்ச்சு, ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதில் ஸ்டெடி பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லியூக்வெல்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் எடுத்து வச்சுருக்காங்க. பட் சூப்பரான பிளேயர், டவுட்டே இல்லை, செமையாக விளையாடுவார், விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இங்கே டாப் ஆர்டரில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. பவுலிங்லேயே சிறப்பான அவுட்புட் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், டீமை க்ரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் பெப்பர் இல்லை ரோசிங்டன் இவங்களே யோசிக்கும் போது பெப்பர் ரோசிங்டன் ரெண்டு பேருமே டீசெண்டாக விளையாண்டுருக்காங்க. ரோசிங்டன் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்க ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் ரோசிங்டன் எடுக்கலாம். க்ளோவருக்கும் ரோசிங்டன் பண்ணுறதுனால ஒரு அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. பிளிப்சால்ட் இந்த மேட்ச்சில் இல்லை, ஓரளவுக்கு நம்பர்ஸில் எடுத்திருக்காங்க. டேன்லாஸ் கூட ஒரு டீசன்ட் சாய்ஸ்ன்னு தான் பார்க்குறேன். சில மேட்சஸ் விளையாடாமல் இருந்ததுனால பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அடிப்படையில் குறைவாக இருக்கார். பட் கன்சிஸ்டண்ட் அவர் டைமே இல்லை. ஸ்டார்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸாக பில் பண்ணுறது டேன்லாஸ் ரீசன்ட் டேஸில் பண்ணுறதில்ல. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்னிக்ஸ் ரீசன்ட் சாய்ஸு டீசன்ட் சாய்ஸ் இது ஓப்பன் பண்ணுவார் அப்படின்றது இருக்குது. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனாக பெட்டராக பார்க்கலாம். சில நேரத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசென்ட்னு பார்க்கலாம். ஆனால் லாரன்ஸ் பெட்டரான பிளேயர் பார்க்குறேன். ஸோ அதே நேரத்தில் பவுல் வால்கர் ஒரு சில நேரத்தில் போல் பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்கலாம். ஜெனிக்ஸ் நல்ல ஒரு சாய்ஸ் தான், இனிஷியல் ஓப்பன் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கலாம். ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது சான்ஸு, ஹார்மரு, லியூக்வெல்லு அண்டு கிறிஸ்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். பர்ஃபார்மன்ஸாக கிறிஸ்லி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். சில மேட்சஸ் விளையாடாமல் இருந்ததுனால பர்சன்டேஜாக ரொம்ப குறைவாக எடுத்திருக்காங்க. ஆன் டைமில் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ பவுலர் சைடு அப்படின்னு போகும்போது ஹார்ட்லி இந்த மேட்ச்சு நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால இவரோட பவுலிங் இம்பார்ட்டண்டாக இருக்கும். டெத்தில் வீசுற நல்லா குக்கு நல்ல சாய்ஸு. க்ளீசன் நேஷனல் டியூட்டியில் இருக்க இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. லியூக்விட்டை இந்த மேட்ச்சில் எடுத்துக்கலாம். பியர்டு ஒரு டீசன்ட் சாய்ஸு, பட் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அப்படிங்கிற வகையில் குறையும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு சைடு பார்க்கின்சன் ஒரு நல்ல ஸ்பின்னர், லங்கசேர் அவரையும் மிஸ் பண்ணுறாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இன்டர்நேஷனல் டியூட்டியில் அவரும் இருக்கார் அப்படின்றதையும் அங்கே சொல்லிக்கிறேன். டீமை பாருங்கள். கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக கொஞ்சம் குழப்பம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நிறைய பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னு யோசிக்க முடியல. இப்போ டேனியல் சாம்ஸ் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக நிறைய பேர் பிக் பண்ண ஒரு பிளேயராக இருக்கார். ஒரு பவுலிங் பேட்டிங் ரெண்டுலுமே ரீசன்ட் டேஸில் சிறப்பாக இருக்கார். ஆரம்பத்தில் கொஞ்சம் சொதப்பினா கூட ரீசன்ட் டேஸில் சிறப்பாக இருக்கார். அதனால் ஒரு கான்ஃபிடண்ட்டாக பார்க்கலாம். எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்கனால ஸ்மால் லீக்குக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக பார்க்கலாம். அண்ட் வைஸ் கேப்டனாக டிம் டேவிட்டை யோசிக்கும்போது நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. இவரோட ஓவர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு ஓவர் போடலாம், அதில் விக்கெட்ஸ் விழுந்துடலாம், அது ஒரு விஷயம். ஸோ பட் சாய்ஸாக நம்ம யோசிக்கும் போது அப்படி யோசிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதே நேரத்தில் டவுன் ஆர்டர் தான் வரார். டாப் ஆர்டரில் ஃபினிஷ் பண்ணுறாங்க, ஏன்னா கிரவுண்டு அவங்களோட கிரவுண்டு, டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸ் பெட்டராக விளையாண்டாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு சிரமம் இருக்குது. அதனால் அவரை வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது ஒரு டஃப் திங்காக பார்க்குறேன். ஸோ லியூக்வெல்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட் டேஸில் கொடுத்துட்டுருக்கனால இவரை கேப்டன், சாம்ஸ் வந்து வைஸ் கேப்டன் அப்படின் மாதிரி ட்ரை பண்ணுறது சேஃப் சாய்ஸாக பார்க்குறேன். ரைட்.
சேவ் பண்ணிக்கலாம். இது மை ஃபேப் 11, இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிக்க, என்னோட ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்க, 100 ருபீஸ் போனஸும் கிடைக்கும். ஸ்மால் லீக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஆப்பாக இருந்துகிட்ருக்கு. பாருங்கள், ப்ரைஸை கம்பேர் பண்ணி விளையாண்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.